தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்பட 19 மொழிகளில் பாடல்களை பாடியுள்ள பழம்பெரும் பின்னணி பாடகி வாணி ஜெயராம் தனது 78வது வயதில் சென்னையில் காலமானார். 1971 ஆண்டு குட்டி என்ற இந்தி படத்தின் மூலம் பாடகியாக திரையுலகில் அறிமுகமான வாணி ஜெயராம் 10,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்பட 19 மொழிகளில் பாடல்களை பாடியுள்ள இவர் 1974 ஆண்டு வெளிவந்த தீர்க்க சுமங்கலி என்ற படத்தில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல் மூலம் பிரபலமானார். வாணி ஜெயராம் 3 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான இந்திய தேசிய விருதுகளை வென்றுள்ள நிலையில் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா மற்றும் குஜராத் மொழிகளில் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதுகளையும் பெற்றுள்ளார். மேலும் கடந்த வாரம் இந்தியாவின் மிக உயரிய விருதுகளாக கருதப்படும் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகளுக்கான பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டது. அந்த வகையில் இந்திய திரையுலகின் பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராமிற்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் நெற்றியில் காயங்களுடன் வாணி ஜெயராம் இறந்து கிடந்துள்ளார். வீட்டிற்குள் நடந்து சென்ற போது வழுக்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 1000 போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவருடைய திடீர் மறைவு திரைத்துறையில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.